Hello friends, welcome to In This Kitchen and Vlogs. More kormanale ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சியில செஞ்சு சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். அங்கே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வெண்டைக்காய் வச்சு தான் மோர் குழம்பு செய்ய போகிறோம். எந்த காயுமே போடலனாலும் இதே மெத்தட்லேயே செய்யலாம். முதல்ல 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு 100 கிராம் வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கணும். இப்போ பாதி வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தயிர், நல்ல ஒரு கெட்டி தயிர் 1.5 கப் எடுத்து இது மாதிரி நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. இப்போ வெண்டைக்காய் நல்லாவே வதங்கிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ இந்த மோர் குழம்புக்கு வேண்டிய மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா திக்காக கிடைக்கும். இந்த தேங்காவை நல்லா கட் பண்ணி போட்டுட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, சின்ன வெங்காயம் 3 போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டோன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 2 பச்சை மிளகாவும் சேர்த்து இந்த மாதிரி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் மஞ்சத்தூளும், அதுக்கப்புறமா பெருங்காயத்தூளும் சிட்டிக்க சேர்த்துக்கலாம். பச்சை கருவேப்பிலை போட்டு தாளித்தோன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். இந்த மசாலாவோடவே நம்ம வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காவும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருந்த அந்த கோகோனட் பேஸ்ட்டு மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்து இதோடவே கொஞ்சம் வதக்கிடலாம். ஏன்னா நம்ம எல்லாமே பச்சையாக தான் அரைச்சி வச்சுருக்கோம். அதனால் இது கொஞ்சமாக வதக்கிடு. கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம கொதிக்க விட்டுலாம். 1 கொதி வந்தாலே போதுங்க, பச்சை வாசனை எல்லாமே போயிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டோட டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது 1 கொதி வந்தாலே போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறமா குழம்பு கொதிக்கக்கூடாது. அதனால் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தயிர் நம்ம சேர்த்துடலாம். இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இதை சூடான சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும் போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.